Hi, hello and welcome to Sugan Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சட்னி ரெசிபி தான். யூஷுவலான சட்னியா இல்லாம ஒரு டிஃபரண்டான அண்ட் யூனிக்கான சட்னி ரெசிபி தான். ஒரு வெஜிடபிளை வச்சு செய்ய போறோம். அது என்ன வெஜிடபிள், எப்படி பண்ணலான்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க. கேபேஜ் சட்னி ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்துட்டு செய்யலாம். நான் இன்றைக்கி எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 கப்ஸ் ஆஃப் கேபேஜ் வந்துட்டு கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ண கேபேஜ் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். சில பேர் வந்துட்டு தக்காளி வெங்காயம் எதுவுமே போடாமல் வந்துட்டு கேபேஜ் சட்னி செய்வாங்க. சில பேர் வந்து வெங்காயம் மட்டும் போட்டு செய்வாங்க. நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு டொமேட்டோ ஃப்ளேவர் வந்துட்டு வேணுன்றதுனால நான் ஒரு சின்ன டொமேட்டோ எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒரு ஹாஃப் டொமேட்டோ போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் போடாமல் கூட செய்யலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன், ஒரு 1 கப் அளவுக்கு இருக்குது. கார்லிக் பூண்டு ஒரு 3-4 பூண்டு பல் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் போட்டால் தான் வந்துட்டு கேபேஜோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் சப்ரஸ் பண்ணும். நிறைய பேருக்கு இந்த கேபேஜோட ஃப்ளேவர் பிடிக்கலை அப்படின்னா இது சீரகம் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர்லாம் வந்துட்டு இந்த கேபேஜோட ஃப்ளேவரை வந்துட்டு கொஞ்சம் சப்ரஸ் பண்ணும். ஒரு சின்ன இது துண்டு அளவுக்கு புளி, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. ஸ்பைசி ஆந்திரா சைடு வந்துட்டு ஸ்பைசி கேபேஜ் சட்னின்னு சொல்லிட்டு பச்சை மிளகா போட்டு செய்வாங்க. நான் வந்துட்டு வரமிளகா தான் போடுறேன். 2 நார்மல் ரெட் சில்லி எடுத்துருக்கிறேன். கலருக்கோசரம் 2 காஷ்மீரி ரெட் சில்லி வந்துட்டு எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு காரம் இருக்காது, ஜஸ்ட் கலர் மட்டும்தான் கொடுக்கும். ஸோ உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். அண்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு தாளிக்கும் போது போடுறதுக்கு உளுந்தும் கடலைப்பருப்பும் எடுத்துருக்கேன். ஒரு நட்டி ஃப்ளேவர் வந்துட்டு இருக்கும் நம்மளோட சட்னி வந்துட்டு சாப்பிடையில. ஸோ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க, போதும். ஜாஸ்தி எண்ணெய் தேவையில்லை. 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி அது சூடானதுமே வந்துட்டு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு கொஞ்சம் அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமா வரிசையாக ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக போட்டு அடுத்து ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு வதக்கிக்கலாம். அடுத்து பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், வெங்காயம் இப்படி ஒன்றா போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா வந்துட்டு முட்டைக்கோஸை வந்துட்டு போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் நல்லா பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும். தக்காளியும் புளியும் வந்து அப்போ சேர்த்து மொத்தமாக வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைக்கணும். இந்த சட்னிக்கு தேவையான உப்பை வந்துட்டு நீங்கள் முட்டைக்கோஸ் போட்டு வதக்கையிலேயே வந்துட்டு கூட சேர்த்து போட்டுடலாம். சட்னி அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பில போட்டு தாளித்து சட்னி கூட ஆட் பண்ணிடுங்க. ரெகுலராக செய்கிற சட்னி செய்யாமல் ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து கேபேஜை வச்சு செஞ்சு பாருங்கள். நீங்கள் சொன்னால் மட்டும்தான் வந்துட்டு தெரியும் இது கேபேஜ் போட்டிருக்கோம், கேபேஜில் அரைச்ச சட்னி அப்படின்ட்டு. இல்லைனா அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு யாராலையும் இதை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஹெல்த்தியானதும் கூட. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.